வணக்கம் நண்பர்களே. ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, பெருவாரியாக காணப்படும் இந்த பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உணவு பழக்க வழக்கங்களை தான் மிக முக்கிய காரணமாக சுட்டி காட்டுகிறார்கள் மருத்துவர்கள். அதிலும் குறிப்பாக விரைவு உணவுகளும் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் பிராய்லர் சிக்கன் உணவுகளை சாப்பிடுவதால் இந்த குறைபாடு ஏற்படுவதாக கூறுவர். நாகரிகம் கருதி ஹோட்டல்களில் சாப்பிடும் இளைஞர்களும் வீக்கெண்ட் செலிப்ரேஷன் என்று சொல்லிக்கொண்டு ஹோட்டல் கிளப்புகளுக்கு செல்லும் குடும்பத்தினரும் விரும்பி உண்பது அந்த பிராய்லர் சிக்கன் எனப்படும் கறி கோழியைத்தான் என்றால் அது மிகையாகாது. இன்று நாங்கள் பார்க்க போவது இந்த பிராய்லர் சிக்கன்களை சாப்பிடுவதால் எங்களுக்கு உடலில் எவ்வாறான பிரச்சனை ஏற்படுகின்றது என்பதை பார்க்கலாம். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் உள்ளிட்ட 30 மேற்பட்ட ஹோமோன்கள் நமது உடலிலே சுரக்கின்றன. அவை குறைந்தாலும் பிரச்சனை தான், அளவு கூடினாலும் பிரச்சனை தான். அந்த வகையில் ஈஸ்ட்ரோஜன் ஹோமோன் செலுத்தப்படும் கறிக்கோழிகளை சாப்பிடும் போது அவை சமைத்த பிறகு அது நிலை மாறாமல் அப்படியே உடலுக்குள் செல்வதால் ஆண் பெண் இருவருக்கும் பிரச்சனை ஏற்படுகின்றது. மூளையில் உள்ள ஹைப்போதாலமஸ் மற்றும் பிட்யூட்டரி அழித்தொழிக்கப்படுகிறது. கோழிகளின் தசை வளர்ச்சிக்காக செலுத்தப்படும் ஊசிகள் உயிரணுக்களை அழிக்கும் ஒரு கருவியாக செயற்படுகின்றது. அது நம்மில் பலருக்கும் புரிவதில்லை. பிராய்லர் சிக்கனுக்கு பதிலாக நாட்டுக்கோழிகளை சாப்பிடுவது நல்லது. அவற்றை சாப்பிடுவதால் ஆண்மை குறைவை ஏற்படுத்துமோ என்று அச்சப்பட தேவையில்லை. சந்தையில் ஆடு விற்போர் அவற்றின் எடையை அதிகரித்து காட்டுவதற்காக குளம் குட்டைகளில் கிடக்கும் அழுக்கு தண்ணீரை ஆடுகளின் வாயில் ஊற்றுவார்கள். அதே போல இந்த கறிக்கோழிகள் சீக்கிரம் எடை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊசியை அளவுக்கு அதிகமாக போட்டு விடுகிறார்கள். ஆக அவர்களின் எண்ணப்படியே கோழியும் வளர்ந்து அவர்களுக்கு பலன் கொடுக்கிறது. அடுத்ததாக அந்த கோழிகளுக்கு அளவுக்கு அதிகமாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. ஆன்டிபயோட்டிக் என்பது நோய்களை குணப்படுத்தக்கூடியது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கோழிகளுக்கு அதிகமாக ஆன்டிபயோட்டிக் கொடுப்பதால் அவையும் நோய்வாய்ப்பட்டு அவற்றை சாப்பிடும் மனிதர்களையும் நோய்வாய்ப்பட செய்து விடுவதுதான் கொடுமையிலும் கொடுமையான விடயம். ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்பட்ட கோழியை சாப்பிடுவதன் மூலம் நம் உடலிலும் ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு சக்தி ஏற்படலாம். அந்த நிலை நமக்கு நோய் வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்து உட்கொண்டாலும் நோய் குணமாகாத நிலை ஏற்படலாம். ஏனென்றால் கோழியை சமைத்து சாப்பிட்டாலும் கூட அதில் இருக்கும் ஆன்டிபயோட்டிக் முற்றிலுமாக அழிவது இல்லை. அத்துடன் கோழியின் உடலில் இருக்கும் ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு சக்தி பெற்ற பாக்டீரியாக்கள் நம் உடலின் ஏனைய பாகங்களுக்கும் பரவக்கூடும். இதனால் இறுதியில் இழப்பு ஏற்படுவது மனிதர்களுக்கு தான். இரசாயனங்கள் மற்றும் ஊசிகள் மூலம் முழு வளர்ச்சி அடையும் பிராய்லர் கோழியின் சதையில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிக அளவில் உள்ளது. எனவே நாம் பிராய்லர் கோழிகளை உட்கொள்ளும் போது நமது உடலில் கெட்ட கொழுப்பு சக்திகள் அதிகளவில் சேர்கின்றன. இவை நமது கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்தி கொழுப்பு நிறைந்த ஃபேட் லிவர் போன்ற நோய்கள் ஏற்பட வழிவகுக்கிறது. மேலும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதால் அது நமது இரத்த நாளத்தில் புகுந்து அடைப்பை ஏற்படுத்துகின்றது. இதனால் இரத்த அழுத்தம், இரத்த கொழுப்பு ஏற்படுகிறது. நம் நாட்டிலே பிராய்லர் கோழி சாப்பிடும் 100 இல் 65 பேருக்கு கொழுப்பு நிறைந்த ஈரல் நோய் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. பொதுவாக கோழி இறைச்சியில் கொழுப்பு சத்து அதிகம். அதிலும் பிராய்லர் கோழியில் கெட்ட கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. ஆகவே கோழிக்கறி சாப்பிட விரும்புவோர் இயற்கையாக வளர்க்கப்படும் நாட்டுக் கோழிகளையே சாப்பிடுவது சிறந்த விடயமாகும். மேலும் கோழியின் கால் பகுதியில் தான் கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர்கின்றன. இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்பதால் அமெரிக்கர்கள் கோழியின் கால்களை வெறும் கழிவுப் பொருளாகவே கருதி அவற்றை சாப்பிடுவதில்லை. ஆனால் நாம் விரும்பி வாங்கி ருசிப்பது லெக் பீஸ் எனப்படும் கோழி கால்களைத்தான். ஆகவே இந்த உண்மையை புரிந்து கொண்டு உடல் நலம் காக்க வேண்டும். ஆண்மை குறைபாடு, குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் பிராய்லர் சிக்கனை தவிர்ப்போம். இதுபோன்ற மேலும் வீடியோக்களை பெற்றுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.